यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। मृदु हृदये दये मृदितका महिते महिते विषगिरि सार्वभौम दयिते मयिते महतीं भौक निधे निधे हि भवमूलहरां लहरीं। பாகவதோத்தமர்களின் நியமனத்தை சிரசா ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் முதல் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளில் ஒன்றான தயாசதகத்தை உபன்யாச ரூபமாக இங்கு சொல்ல அடியேன் விழைகின்றேன். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை நாம் எல்லோரும் அதனுடன் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம். ஒன்று சொல்லுவது முகமாக, மற்றொன்று கேட்பதாக. இதை ஒரு ஆச்சாரியன் அருளி செய்கிறார், கங்காசங்கேன நைர்மல்யம் ரத்யாத்பிஹி லப்யதே யதா வாசோ விசுத்த சித்தியர்த்தம் சங்கம்யந்தே குரோர்கிரஹா என்பதாக. தெருவில் மழை தண்ணி வெள்ளமாக பெருக்கெடுத்து கொண்டு ஓடுகின்றது. அந்த தெருவில் மழை தண்ணி வெள்ளமாக ஓடுகின்ற வரையிலும் அந்த ஜலத்திற்கு எந்தவிதமான ஏற்றமும் இல்லை. அதே ஜலம் கங்கையில் சேர்ந்து விட்டது என்றால் அந்த கங்கையுடன் சேர்ந்ததனாலே அந்த ஜலத்துக்கு ஒரு புனிதத்தன்மையும் தெளிவும் ஏற்படுகிறது. அதே மாதிரியாக நாமும் நமது ஆச்சாரியனுடைய சீசூக்திகளுடன் கூட நம்மை சேர்த்து கொண்டோமானால் சொல்லுவதாகவும் கேட்பதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோமானால் நமக்கு ஒரு நிறைவு ஏற்படும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அந்த வழியிலேயே நாம் இன்றைய தினம் நம்மை ஆச்சாரியனுடைய சீசூக்திகளுடன் சேர்த்து கொண்டுள்ளோம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திக்கு ஏற்றம் உண்டு. அதை சுவாமியினுடைய திவ்ய பிரபந்தங்களின் தனியனில் அழகாக சாதித்தருளுகின்றார். சீரொன்று தூப்பல் திருவேங்கடமுடையான் பாருன்ற சொன்ன பழமொழியுள் ஒருன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு என்பதாக. பரசதம் வாபி பரசகசிரம் என்பதாக நூறு என்ன ஆயிரக்கணக்கிலே சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் உள்ளன. அத்தனை சீசூக்திகளும் நம்மால் அனுபவிக்க முடியாது. சுவாமி தேசிகன் அவரவர்களுடைய அதிகாரத்திற்கு, அதாவது அறிந்து கொள்ளும் சக்திக்கு ஏற்ப தான் கிரந்தங்களை இயற்றியுள்ளார். எல்லா விதமான மக்களுக்கும் எல்லோரும் உஜ்ஜீவிக்க வேண்டும், எல்லோரும் உய்வு பெற வேண்டும் என்பதற்காகவே சுவாமி ஸ்ரீசூக்திகளை எழுதியுள்ளார். அந்த சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள் எப்பேற்பட்டது என்பதை இந்த தனியன் வாசுரத்தில் அருளி செய்கின்றார். சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் என்பதாக சமஸ்த கல்யாண குணங்களுடன் கூடியுள்ள திருவேங்கடநாதனின் சாக்கா திருமலையில் எழுந்தருள்ள சீனிவாசனின் கண்டாவதமாக உள்ள சுவாமி தேசிகன் அவர் லோகோபகாரமாக உலகத்தார் எல்லோரும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்காகவே வார் ஒன்ற சொன்ன பழமொழி என்பது சொல்லுகிறார். பழமொழி என்று சொல்லும் பொழுது அவருடைய சீசூக்திகள் எல்லாம் தாம் சுதந்திரமாக சொன்னதில்ல. பூர்வாச்சாரியார்கள் யாமுனாச்சாரியார் நாதமுனி எம்பெருமானார் போன்ற அப்புள்ளார் போன்ற ஆச்சாரியர்கள் தமக்கு உபதேசித்தவற்றை லோகத்தார் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன அந்த சீதூக்திகள் எத்தனையோ நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் இருக்குமே ஆனாலும் அவற்றில் ஒன்றே ஒன்று
அந்த ஒன்னை நாம் தெரிந்து கொண்டால் போருமாம். தாரணையில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு என்பதாக இங்கு இம்மையிலும் மறுமையிலும் இங்கு இருக்கும் பொழுதும் ஐகமான சுகங்களும் ஏற்படும், மறுமையில் என்று சொல்லக்கூடிய மோட்டமும் ஏற்படக்கூடியும் என்பதாக அந்த பாசுரத்தில் கூறியுள்ளார். இந்த ஸ்ரீரூக்திகளின் வைபவம் எப்படி என்றால், அதற்கு காரணம் அந்த ஸ்ரீரூக்திகளை நமக்கு அளித்த சுவாமி தேசிகனுடைய வைபவத்தினாலேதான் என்று சொல்ல வேண்டும். முதலில் சுவாமி தேசிகன் யார் என்பதை பார்க்க வேண்டும். சுவாமியினுடைய குமாரர் நயனாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய குமார வரதாச்சாரியார், அந்த குமார வரதாச்சாரியருடைய சிஷ்யர், பிரதான சிஷ்யர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்பவர். அந்த சுவாமி சுவாமி விஷயமாக சப்ததி ரத்ன மாளிகை என்று சொல்லக்கூடிய அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்துள்ளார். அதில் சாதித்தருள்கிறார், சர்வதந்திர சுதந்திரத்வாதி சாஸ்திரதீப பிரதானதா ஸ்ரீமத் வெங்கடோசௌ சாட்சாத் வேதாந்த தேசிகா என்பதாக. இப்பொழுது வேதாந்த தேசிகராக நம்மை எல்லோரையும் அனுகிரகம் செய்து கொண்டிரு எழுந்தருளியுள்ள சுவாமி தேசிகன், அவர் சாட்சாத் திருமலையில் எழுந்தருளியுள்ள சீனிவாசன் தான் என்பதாக. எப்படி சொல்லுகிறீர் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிறார், சர்வதந்திர சுதந்திரத்வாது என்பதாக. சர்வதந்திர சுதந்திரத்துவம் என்பது எல்லா தந்திரங்கள் எல்லாவற்றையும் சர்வஜ்ஞத்வம் என்று சொல்லக்கூடியது எம்பெருமானுக்கே ஏற்பட்டது. அந்த எம்பெருமானுக்கே ஏற்பட்டது சுவாமி தேசிகன் விஷயத்திலும் சொல்லும்படியாக அமைந்துள்ளது. எனவே இவர் சர்வஜ்ஞனாக எழுந்தருளி இருப்பதாலும் எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டு இருப்பதாலும் எல்லா தந்திரங்களையும் நன்கு அறிந்தவராக இருப்பதாலும் சாஸ்திரதீப பிரதாக தாம் மாத்திரம் அறிந்தால் போராடி அதை சாஸ்திரமாக எம்பெருமான் நமக்கு சாஸ்திரத்தை அளித்தார். அந்த எம்பெருமான் நமக்கு சாஸ்திரத்தை அளித்தது எதற்கு என்றால், எது நல்லது எது கெட்டது என்பது நம்மால் பாகுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியாது. நல்லது கெட்டதை நமக்கு பாகுபடுத்தி அறிவிப்பதாக இருக்கின்ற சாஸ்திரத்தை நமக்கு அளித்து இந்த சாஸ்திரம் மூலமாக நாம் உய்ய வேண்டும் என்பதே எம்பெருமானின் திருவள்ளம். அதே மாதிரியாகவே சுவாமியும் இந்த சாஸ்திரத்தில் ஏற்பட்ட கலைகளை களைந்து இப்படிதான் சாஸ்திரார்த்தம் என்பதை நிர்ணயம் பண்ணி நமது கையில் கொடுத்துள்ளார். ஆகையால் எம்பெருமான் செய்கின்ற செயலை செய்தபடியினாலே சுவாமி தேசிகன் சாட்சாத் வெங்கடநாதன் தான், திருமலையில் எழுந்தருளியுள்ள சீனிவாசன் தான் என்பதாக அருளி செய்கின்றார். இது மட்டுமல்ல, மற்றொரு காரணமும் உண்டு. தமிமம் ஸ்ரீமத் வெங்கடநாதாச்சாரியம் வதந்தி கிள சந்தகாம் ஸ்ரீமத் வெங்கடாத்ரிநாதம் சதசத்குணராசி யோக ஹானிபியாம் என்பதாக. பெருமாளை சொல்லும் பொழுது நாம் சொல்லுகின்றோம், அவன் கல்யாண குணாகரன், அவனிடத்தில் இருப்பது கல்யாண குணங்கள் மட்டுமே. ஆனால் அதே சமயத்தில் அவனிடத்தில் எந்த விதமான ஹேய குணங்கள் என்று சொல்லக்கூடிய தோஷங்களும் துளியும் கிடையாது என்பதாக. ஆகையால் கல்யாண குணங்களின் இருப்பிடம் என்பது என்று சொல்லுவது மட்டும் போராது, ஹேய குணங்களின் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது என்பதும் சேர்ந்துதான் எம்பெருமானுக்கு உபயலிங்கத்வம் என்பதாக எம்பெருமானை விசேஷித்து சொல்லுகிறார் எம்பெருமானார். அவர் தானாக சொல்லவில்லை, உபயலிங்க அதிகரணம் என்று சொல்லக்கூடிய அதிகரணத்தில் பிரம்மசூத்திரத்தில் வியாச மகரிஷி போன வழியில் நமக்கு ஸ்தாபித்து கொடுத்தார். அதே மாதிரியாகவே இந்த சுவாமி தேசிகனிடத்திலே வெங்கடநாதாச்சாரியரிடத்திலே சத்குணங்களின் சேர்க்கை தான் இருக்கின்றனவே தவிர அசத்குணங்கள் அவற்றின் இல்லாமை, சத்குணங்களுடைய சேர்க்கை மட்டுமல்லாமல் அசத்குணங்களின் இல்லாமையும் சேர்ந்து இருப்பதனால் இவர் சாட்சாத் திருவேங்கடமுடையான் தான்
என்பதாக அருளை செய்கின்றார். இதையே இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி சுவாமி தேசிகன் அவருடைய குமாரராக எழுந்தருளியுள்ள நயினாராச்சாரியார் தனது தேசிகன் விஷயமான மங்களத்தில் அருளி செய்கிறார். வெங்கடேசாவதாரோயம் சத்கண்டா பவேதி யதீந்திராம் சோதவேதி ஏவம் விதர்க்யாஸ்து மங்களம். சுவாமி தேசிகனை பார்த்து எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்களாம். அந்த சமயத்தில் இவரை பார்த்தால் சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாகவே தோன்றுகின்றது. மற்றும் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களாம், சுவாமியை சேவித்தோமான எம்பெருமான் ஏற்கனவே உண்டு, கதைகள் உண்டு, இதிவிருத்தங்கள் உண்டு, அவைகளின் பிரகாரம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய கண்டாவதாரம் என்பதாக தோன்றுகிறது. சுவாமியினுடைய சீசுக்திகளையும் செயல்பாட்டையும் கவனித்து பார்த்தோமானால் சாட்சாத் எம்பெருமானாருடைய அவதாரமாகவே தோன்றுகின்றது என்பதாக. அவர் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்தாலும் சரி, திருவேங்கடமுடையானின் கண்டாவதாரமாக இருந்தாலும் சரி, எம்பெருமானாருடைய அவதாரமாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லா விதத்திலும் திருவேங்கடமுடையான் மாதிரியாகவும் எம்பெருமான் மாதிரியாகவும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டுள்ளார் என்பதே அந்த ஸ்லோகத்தின் பரமதாத்பரியம். அப்படிப்பட்ட அனுகிரகம் என்ன மாதிரி அனுகிரகம் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார் சுவாமி தேசிகன் என்பதை பார்க்க வேண்டும். சுவாமி தேசிகன் இப்பொழுது பிரசன்டென்ஸிலே நான் சொல்கிறேன், அனுகிரகம் செய்து கொண்டுள்ளார் என்று. 750 வருடத்துக்கு முன்பதாக சுவாமி எழுந்தருளியிருந்தார். அவருடைய அனுகிரகம் தற்காலத்தில் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதையும் சுவாமியினுடைய குமாரர் பிள்ளையந்தாரியில் அருளி செய்கின்றார். வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலமோங்குமி ராமானுகன் குணங்கூறும் தோப்பல் அணுக்கனை பிள்ளதனை அரணாக வடைபவர்க்கே. தூப்புள் அணுக்கனை பிள்ளைதனை அரணாகடைபவர்க்கே. தூப்புள் அணுக்கன் சுவாமி தேசிகனை போன்று பாகவதோத்தமர் யாரையுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனை யாரெல்லாம் அரணாக சரணமாக அடைகின்றோ அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது என்ன என்று பார்க்க வேண்டும். சில பேரை நாம் அடைந்தோமானால் ஐகமான சுகம் பணம் காசு போன்றவை வரும். சில பேரை நாம் அடைந்தோமானால் அதுலேயும் ஐகமான சுகத்தில் ஒரு தாரதமியம், அது வித்யை வரலாம் அல்லது பிள்ளை குழந்தை பேரு முதலவையும் வரலாம். ஆனால் சுவாமி தேசிகனை அடைந்தவர்களுக்கு அவரே நமக்கு உய்வு என்று அடைபவர்களுக்கு வரக்கூடியது என்னது என்பதை பார்க்க வேண்டும். வணக்கம் முதலில் பெரியோர்களிடம் பழகக்கூடிய ஒரு பண்பு, ஒரு பணிவு, இது ஏற்படுமா? அடுத்தது ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது அடக்கத்தை சொல்கிறது. பெரியவர்களிடத்தில் போனோமானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு பொசிஷனில் இருந்தாலும், எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும், நாம் ஆச்சாரியனுடைய சந்நிதியில் போனோமானால் எப்படி அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தானாக ஏற்படுமாம். வழக்கம் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குமாம். இது மட்டுமல்ல, ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் வேறு, ஒழுக்கம் என்பது ஆச்சாரம். அந்த ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக என்பதாக சொல்லுகிறது. யார் ஆச்சாரத்தில் ஈடுபடாதவர்களாக, சந்தியாவந்தனம் முதலியவற்றை செய்யாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை வேதம் பரிசுத்தப்படுத்துவது இல்லையாம். ஆகையால் ஆச்சாரம் என்பது ஆச்சார பிரபவோ தர்மஹா என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. தர்ம காரியம் எந்த தர்ம காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் நாம் ஒழுக்கத்துடன் சதாச்சாரத்துடன் நாம் இருக்க வேண்டும். அந்த சதாச்சாரத்தையும் நமக்கு கொடுக்கின்றதாம். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்ததான ஒரு விஷயம் இரக்கம். அந்த இரக்கம்
தயை. அந்த தயை யாரெல்லாம் சுவாமியினுடைய திருவடியை அடைகிறார்களோ அவர்களுக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதாக அருளி செய்கின்றார். வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும், இது தானாகவே வந்துவிடும் என்பதாக. இது மட்டும் இருந்தால் போருமா என்று கேட்டால், பெரிய ஒரு ததியாராதனை நடைபெறுகிறது, அதிலே பலவிதமான பதார்த்தங்கள் இனிப்பு முதலியவை நமக்கு பரிமாறி இருக்கின்றார்கள். அவை எல்லாவற்றையும் நாம் சாப்பிட இருக்கின்றோம். அந்த சமயத்தில் அதோடு கூடவே ஒரு அசுத்த வஸ்துவையும் வைத்தார்கள். ஆனால் எல்லா பதார்த்தமும் வீண், இதை சாப்பிடவே நமக்கு தோணாது. அந்த மாதிரியாகவே இந்த குணங்கள் மாத்திரம் இருந்தால் போராது. இந்த குணங்கள் இருக்கும் பொழுது வேறு சில சேரக்கூடாதவை அவையும் நம்மிடத்தில் விலகி போகும் என்பதையும் மருளி செய்கிறார். இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும். இணக்கம் என்பது அசத் சகவாசம், சகவாசம் என்று சொல்லலாம். அந்த சகவாசத்தில் அசத் சகவாசம், அதாவது கெட்டவர்களின் ஒரு சேர்க்கை இருக்கவே இருக்காதாம். உறக்கம், உறக்கம் என்பது தூக்கம். தூக்கம்ன்றது எந்த விஷயத்தில் தூக்கம் என்றால், அஜ்ஞானமாகிய ஒரு உறக்கம். அந்த அஜ்ஞானமாகிய உறக்கம் சுவாமி தேசிகனுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு வரவே வராதான். இழுக்கும், இழுக்கும் என்பது குற்றம், தோஷம். அந்த தோஷமும் துளியும் சேராது. அழுக்கும் என்பது அசுத்தி. இது காய்கமான அசுத்தி, சரீரத்தில் உண்டாகின்ற அசுத்தி, மானசிகமான அசுத்தி, மனசுனாலே வரக்கூடிய அசுத்தி, இப்படி வாக்கில் வரக்கூடிய அசுத்தி. இப்படிப்பட்ட அசுத்திகள் எதுவுமே இகந்து நிற்கும் என்பதனால் விலகி நிற்கும் என்று சொல்லுகின்றார். ஆகையால் சுவாமி தேசிகனுடைய திருவடியையே சரணமாக யாரெல்லாம் ஆற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட நல்ல குணங்களும் கெட்ட குணங்கள் இல்லாமையும் சேர்ந்து ஏற்படும் என்பதாக குமார வரதாச்சாரிய சுவாமி பிள்ளையந்தாதியில் அருளி செய்துள்ளார். அந்த தூப்புல் குலமணியின் திருவடி தாமரைகளையே சரணமாக பற்றி சுவாமியின் சீசூக்தியினை உபன்யசிப்பதற்கு வேண்டிய ஞானமும் சக்தியும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை தொடங்குகின்றேன். யாரெல்லாம் எப்பேற்பட்ட பாகவதர்கள் எல்லோரும் இந்த உபன்யாசத்தை கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் சுவாமி தேசிகனே இந்த உபன்யாசத்தினால் தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது அறியும்படியான சக்தியையும் ஞானத்தையும் அருளி செய்ய வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால், இது சுவாமியினுடைய கட்டாட்சத்தினாலே அசிந்திதமான ஒரு நிகழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும். ஒரு 15 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அடியேன் இந்த மாதிரியாக உபன்யாசம் பண்ணுவேன் என்கிற எண்ணம் துளிக்கூட இல்லாமல் இருந்தது. ஒரு பாகவதோத்தமரின் நியமனத்தின் பேரில் இது எல்லாமே எம்பெருமானாகட்டும் ஆச்சாரியாளாக ஆகட்டும், அவர்கள் சாட்சாத்தாக சொல்ல மாட்டார்கள், யாராவது எம்பெருமான் அவருடைய நியமனம் அர்ச்சக முக்கியன இருக்கும், ஆச்சாரியர்களுடைய நியமனம் ஒரு பாகவதர்கள் மூலமாக இருக்கும். அப்படி பாகவதோத்தமர்களின் நியமனத்தின் பேரில் இது நடக்கிறது என்றால், இது சுவாமி தேசிகனே ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தியே ஸ்வயமேவ காரயதி என்கிற ரீதியில் நம்மை செய்யும்படி செய்துள்ளார் என்றே நினைக்க தோன்றுகின்றது. இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளுக்கு வருவோம். சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் பல வகைப்பட்டவையாக உள்ளன. வேதாந்த கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்பதாக. இதில் ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்று சொன்னோமானால், அநேக ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். அந்த ஸ்தோத்திரங்களில் தயாசதகம் என்பது முக்கியமானது. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றும்
மிகச்சிறந்தது. இதை சொல்லும் பொழுது ஆண்டாள் நாச்சியாரின் அனுபவத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் தமது திருப்பாவையை பற்றி சொல்லும் பொழுது முப்பதும் தப்பாமே என்பதாக அருளி செய்கிறார். அந்த திருப்பாவையில் உள்ள 30 பாசுரமும் ஒரு பாசுரம் சிறந்த பாசுரம், ஒரு பாசுரம் குறைந்த பாசுரம் என்கிற எண்ணமில்லாமல் 30 பாசமும் ஒரு ஹாரம் இருக்கின்றது, முத்து மாலையாக இருக்கின்றது. அந்த முத்து மாலையில் உள்ள 30 முத்தும் உசந்த முத்து. அந்த முத்துக்களிலே ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது என்று சொல்ல முடியாது. அதே மாதிரியாக ஒவ்வொரு பாசுரத்திற்கும் ஒரு ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட 30 பாசுரத்தையும் தப்பாமே விடாமல் யார் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பலஸ்ருதியை அருளி செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். ஆனால் வியாக்கியானங்களில் வரும் பொழுது 30 பாசுரங்களில் 30 பாசுரங்களுக்கும் ஏற்றம் உண்டு, அதில் துளியும் சந்தேகமில்லை. ஆனாலும் அதில் சிற்றஞ்சிறுகாலே 30 பாசுரத்தை சொல்ல முடியாவிட்டாலும் சித்தஞ்சிறுகாலே பாசுரத்தை சொன்னோமானாலே சகல புருஷார்த்தமும் சித்திக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகள் ஒவ்வொன்றுமே மிகச்சிறந்ததாக இருப்பினும் இதில் தயாநாடகம் என்பது அது ஒரு தனியான இடத்தை பெற்றிருக்கின்றது. அந்த தயாசதகம் அதற்கு காரணம், இப்படி ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் எல்லாம் பூர்வாச்சாரியர்கள் சென்ற வழிதான். பூர்வாச்சாரியராக நமக்கு எல்லோருக்கும் ஆச்சாரியனாக எழுந்தருளியுள்ள நம்மாழ்வார் அவர்தான் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரர் என்பதாக அவரைத்தான் நாம் சொல்லுகின்றோம். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர நம்மாழ்வார் சரணாகதியை காட்டி கொடுத்த இடம், அவர் சரணாகதி பண்ண இடம் புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடமுடையானிடத்திலே சரணாகதி பண்ணார். அவர் சரணாகதி பண்ணிய எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய குணம் தயை அந்த விஷயமாக செய்திருக்கின்ற ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். ஆகையால் இதற்கு ஒரு ஏற்றம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரத்தில் பெயர் பார்த்தோமானால் தயாசதகம் என்பதாக உள்ளது. சாதாரணமாக ஒரு எம்பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றால் அந்த எம்பெருமானின் திருநாமம் கூடவே இருக்கும். வரதராஜ பஞ்சாசத்து, தேவநாயக பஞ்சாசத்து, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், தேகலீச ஸ்துதி என்பதாக அந்த வரதராஜன், தேவநாயகன், ஹயக்ரீவன், தேகலீசன் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமமும் சேர்ந்தே இருக்கும். இங்கு பார்த்தோமானால் தயாசதகம் என்பதாகத்தான் உள்ளது. அந்த தயை என்று சொன்னால் இது குணம், இது சாகாங்கமான சப்தம். யாருடைய தயை என்று ஒரு கேள்வியை தொக்கி வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு பதம் தயை என்பது. அப்போ யாருடைய தயை என்று சொன்னால் சாட்சாத் சீனிவாசனுடைய தயைதான் என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக இதற்கு இவ்வாறு பெயரிட்டதற்கு காரணம் திருவேங்கடமலை. அந்த திருவேங்கடமலை சரணாகதியை நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அங்கு எழுந்தருளியுள்ள எம்பெருமானின் தயைதான் இது சொல்லுகின்றது. அதற்காகவே தயை என்றால் சீனிவாசனுடைய தயைதான் என்பதற்காகத்தான் ஸ்ரீனிவாச தயாசதகம் என்று சொல்லாமல் வெறும் தயாசதகம் என்று அருளி செய்துள்ளார். கலவு வெங்கடநாயக என்பது இங்கு விசேஷம். ஒவ்வொரு யுகத்திற்கும் பெருமாள் ஒவ்வொரு மாதிரியாக எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக எல்லோராலும் போற்றப்படுபவராக எழுந்தருளியுள்ளவர் சாட்சாத் சீனிவாசன் திருவேங்கடமுடையான் தான். அவருடைய தயா விஷயமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்க வேண்டும் சுவாமி அனுகிரகித்துள்ள ஸ்தோத்திரங்களில் 100 ஸ்லோகங்களை கொண்டவை இரண்டு. ஒன்று அச்சுத சதகம் என்பது, அடுத்தது தயாசதகம். அச்சுத சதகம் தேவநாதன் விஷயமாக பிராகிருதத்தில், பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய அதாவது சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு
குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கலோக்கியல் என்று சொல்ல வேண்டும். அந்த விஷயத்தில் பிராகிருத மொழியில் அருளி செய்தது சுவாமி தேசிகனால் தேவநாதன் விஷயமாக அச்சுத சதகம் ஆகும். அந்த அச்சுத சதகத்தில் 100 ஸ்லோகம் தேவநாதன் விஷயமாக அருளி செய்துவிட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் பலஸ்ருதியாக அருளி செய்துள்ளார். ஆனால் தயாசதகத்திலோ 100 ஸ்லோகத்துக்கு மேல் 8 ஸ்லோகம் சேர்ந்து 108 ஸ்லோகமாக அருளி செய்துள்ளார். தயாசதகத்திற்கும் பாதுகா சகஸ்ரத்திற்கும் ஒரு சாமியம், ஒரு தொடர்பு உள்ளது. பாதுகா சகஸ்ரத்திலும் 1000 ஸ்லோகங்களை அனுகிரகித்து விட்டு கடைசியாக 8 ஸ்லோகத்தை அதோடு சேர்க்கிறார். அதே மாதிரியாக தான் இதற்கு காரணம் தயையினிடத்திலே ஏற்பட்ட ஒரு பக்தி விசேஷம், அதே மாதிரி பாதுகா தேவியினிடத்தில் ஏற்பட்ட ஒரு பக்தி விசேஷம். இங்கு தயை தயை என்று சொல்லும் பொழுது வெறும் தயையை குணமாக மாத்திரம் சொல்லவில்லை, தயையை எம்பெருமானுடைய ஒரு மகிழ்ச்சியாக ரூபணம் செய்கிறார், ரூபணம் உருவகப்படுத்துகிறார். உருவகப்படுத்துவது மட்டுமே அன்றி தயாதேவி என்று ஒரு மகிழ்ச்சி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்பது போல் தயாதேவியும் ஒருத்தர் உள்ளாள் என்று அர்த்தமில்லை. அவர் எம்பெருமானுடைய குணத்தை எம்பெருமானுடைய மகிழ்ச்சியாக ரூபணம் செய்து உருவகப்படுத்தி இந்த ஸ்தோத்திரத்தை அமைத்துள்ளார். தயை என்பது பொதுப்படையாக இருக்கின்ற சொல். இது யாருடைய தயை என்பதை பார்க்க வேண்டும். சாட்சாத் சீனிவாசனுடைய தயை என்பதை சொல்லுகின்றோம். அந்த ஸ்ரீனிவாசன் எப்பேற்பட்டவர்? திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானின் தயை. அவர் எதற்காக திருவேங்கடமலைக்கு எழுந்தருளியுள்ளார்? விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு என்பதாக நித்தியசூரிகளும் கொண்டாட வேண்டும், இங்குள்ள மக்களும் அந்த திருவேங்கடமுடையானை சேவித்து பலன் பெற வேண்டும் என்பதற்காகவே திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ளவர். அனுகிரகத்திற்காகவே, அனுகிரகம் செய்வதற்காகவே சீவைகுண்டத்தையும் விட்டு திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானின் தயையை இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். சீவைகுண்டத்தில் இருந்து இந்த பூவுலகிற்கு மண்ணுலகிற்கு அவதார காலங்களிலும் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். அதுவும் தயையினுடைய காரியம்தானே என்று சொன்னால், அவர் ஒரு கால விசேஷத்தில் மட்டுமே எழுந்தருளி இருந்திருக்கின்றார். ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள் போல் அல்லாமல் இன்றும் நாளையும் எப்பொழுதும் அனுகிரகித்துக் கொண்டு எழுந்தருளியுள்ள எம்பெருமான் சிறீனிவாசன் அவருடைய தயையை இங்கு ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கட எம்பெருமானின் தயையை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். இந்த தயை யாருடைய தயை? சிறீனிவாசனின் தயை. சிறீனிவாசனின் தயை என்று சொன்னால் பெருமாள் ஒருவரின் தயை மாத்திரமா என்றால், பிராட்டியுடன் சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமானின் தயை என்றே சொல்ல வேண்டும். அப்போ பிராட்டி பெருமாள் என்று இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகளின் தயை, அந்த திவ்ய தம்பதிகளின் தயை தான் இந்த தயாசதகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் எந்த விஷயத்தை சொன்ன பூர்வாச்சாரியர்கள் சொல்லாததை அவர் எப்பவுமே சொல்ல மாட்டார். அது எங்காவது பார்த்தோமானால் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்ததாகவே இருக்கும். இங்கும் இங்கும் பார்க்க வேண்டும். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்பதாக அருளி செய்கின்றார். அங்கு பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று சொல்லும் பொழுது பிராட்டியோடு கூடி இருந்திருக்கின்ற எம்பெருமானுடைய திவ்ய தம்பதிகளுடைய தயையே அவர் அபேட்சிக்கின்றார். அதே மாதிரியாகவே இங்கு சொல்லக்கூடிய தயையும் பிராட்டியும் பெருமாளுமாக இருக்கின்ற சேர்ந்திருக்கின்ற திவ்ய தம்பதிகளின் தயைதான் என்று சொல்ல வேண்டும். இதை ஸ்பஷ்டமாகவே ரகசிய திரைசாரத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். திவ்ய தம்பதி தயா தீக்ஷா முதீக்ஷாமகே என்பதாகவும், ஸ்ரத்தாதவ்ய சரண்ய தம்பதி தயா திவ்யாபகா வியாபகா என்பதாகவும் சொல்லுகின்றார். பிராட்டி இல்லாமல் பெருமாள் இல்லை.
இதில் பிராட்டியும் பெருமாளை விட்டு ஒருபோதும் போக மாட்டார். அகலகில்லேன் இறையும் என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். அந்த பிராட்டியும் சீனிவாசனையும் சேர்க்க வேண்டும் என்றால் வியாசர் முதற்கொண்டு ஒரு பதம் போடவில்லை. சேர்ந்த மாதிரி சீனிவாசன் சப்தத்தை எம்பெருமானுடைய திருநாமத்தை சகசிரமத்தில் அருளி செய்யும் பொழுது வரிசையாக எல்லா இடத்திலும் பிராட்டியினுடைய திருநாமத்தை சேர்த்தே சொல்லுகின்றார். சீத சீசா சீனிவாசா ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனா ஸ்ரீதரா ஸ்ரீகரா என்பதாக ஸ்ரீதா ஸ்ரீசா ஸ்ரீனிவாசா இந்த ஸ்ரீனிவாசான்ற ஒரு சப்தத்தை சொல்லுவதற்கு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் பிராட்டியினுடைய சேர்க்கையை சொல்லணுமோ அவை எல்லாவற்றையும் சொல்கிறார். ஸ்ரீதா ஸ்ரீசா ஸ்ரீநிதிகி ஸ்ரீவிபாவனா ஸ்ரீதரா ஸ்ரீகரா என்பதாக ஆகையால் பெருமாளும் பிராட்டியுமாக இருக்கின்ற திவ்ய தம்பதிகளின் தயையே இந்த தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் என்று சொல்ல வேண்டும். இவ்வளவு தூரம் தயை தயை என்று சொல்லுகின்றோமே, அந்த தயையினுடைய டெஃபினிஷன் என்ன, தயைன்னா என்ன பார்க்கணும். எல்லாரும் கஷ்டப்படுறா, அந்த கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாமளும் கஷ்டப்படுறோம், இதுதான் தயையா. வாசல்ல ஒருத்தர் போற வெயில் கொளுத்துறது 108 டிகிரி, இந்த வெயில் கொளுத்துற வெயில்ல ஒருத்தர் செருப்பும் இல்லாமல் குடையும் இல்லாமல் தார் ரோட்ல கால் தப்பிக்க தப்பிக்க நடந்து போயிட்டு இருக்கான். ஏசி ரூம்ல கண்ணா உக்காண்டு கண்ணாடியால பாக்குறா, பார்த்தாக்க அவன் கஷ்டப்பட்டு நடந்து போறத பார்த்த உடனே அடடாடா இப்படி ஒரு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கானே அப்படின்னு மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது இருக்க, இது தயையா. எசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லுகின்றார்கள். ராமருடைய பிரஜைகளுக்கு யாருக்கேனும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் தனக்கே அந்த கஷ்டம் வந்துவிட்டது போல ராமர் ரொம்பவும் கஷ்டப்படுகிறாராம். ஆகையால் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து நாமும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒன்று அழுதோமானால் இது தயையா என்று கேட்டால் அதற்கு சுவாமி எம்பெருமானார் ஒரு டெபனிஷனை அருளி செய்துள்ளார். என்ன, அனுதிஷ்ட ஸ்வப்ரயோஜனாந்தர பரதுக்க நிராகரண இச்சா. பரதுக்கத்தை பார்த்து அது அயலார்படும் கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படுவதை காட்டிலும் அவர்களிடத்தில் இரக்கம் கொண்டு அவர்களுடைய கஷ்டத்தை போக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் இருக்கின்றது பாருங்கள், அதுதான் தயை. அந்த அவர்களுடைய கட்டத்தை போக்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் யோஜனம் உத்திசே இல்லை. அதாவது இவர்களுடைய கட்டத்தை போக்கடித்தால் நாளைக்கு 4 பேர் நம்மை நல்லவர் என்று புகழ்வார்கள் என்றோ, அல்லது இவர்களுடைய கட்டத்தை போக்கடித்தால் என்றோ ஒரு எப்பொழுதாவது ஒரு சமயத்தில் நாம் அவர்களுக்கு உபகாரம் பண்ணி இருக்கின்றோம் என்கிற எண்ணத்தை கொண்டு நமக்கு அவர்கள் பிரத்யுபகாரமாக ஏதாவது செய்வார்கள் என்கின்ற எண்ணத்தை கொண்டோ, அல்லது இவர்களுக்கு இன்று ஏதாவது நாம் உபகாரம் பண்ணோமானால் இந்த புண்ணியம் நமக்கோ நம்மை சேர்ந்தவர்களுக்கோ என்றால் எப்பொழுதாவது ஒரு சமயம் அனுகூலத்தை ஏற்படுத்தும், அதற்காகவே இந்த தர்மத்தை செய்கின்றோம் என்கிற எண்ணமும் இல்லாமல் எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் யார் கஷ்டப்படுபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணத்திற்கு தான் தயை என்பதாக பெயர். இது சுவாமி தேசிகன் வைத்த டெபனிஷன் அல்ல, இது எம்பெருமானார் சிபாஷ்யத்தில் அனுகிரகித்த ஒரு டெபனிஷன். அதே பிரகாரத்தில் இந்த தயையும் அசலாருடைய கட்டத்தை போக்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிரயோஜனம் இல்லாமல் எல்லாருக்கும் தனக்கு என்று நினைக்காமல்
ஒரு லோகோபகாரமாக செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கின்றது, அதுவேதான் தயை. அப்பேற்பட்ட தயை யாரிடத்தில் இருக்கும் என்றால் சாட்சாத் திவ்ய தம்பதிகளிடத்தில்தான் இருக்கும். அந்த திவ்ய தம்பதிகளுக்கு இடத்தில் அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயையை இங்கு ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் சுவாமி தேசிகன். அடுத்தது பார்க்க வேண்டும், இந்த ஸ்தோத்திரம் யாரை குறித்து? திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள சீனிவாசனுக்கு குறித்தா அல்லது சீனிவாசனுடைய தயையை குறித்தா என்று பார்க்க வேண்டும். திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள சீனிவாசனை குறித்து என்று சொன்னோமானால் எந்த ஒரு இடத்திலும் சீனிவாச சாதாரணமாக வரதராஜ பஞ்சாசத்தில் பார்த்தோமானால் ஹஸ்தீசா வரதா கரீசா என்பதாக பல சம்போதனங்கள் இருக்கும். அதே மாதிரியாக தேவநாயக பஞ்சாசத்தில் பார்த்தோமானால் தேவநாத விபுதாதிநாத விபுதைகநாத என்பது போன்ற பல சம்போதனங்கள் விழிச்சொற்கள் தேவநாதனை குறித்து சொல்வதாக அமைந்துள்ளது. இங்கு தயாசதகத்தில் 108 ஸ்லோகத்திலும் பார்த்தோமானால் எங்குமே ஸ்ரீனிவாசனை குறித்து சம்போதனமே கிடையாது. எல்லா இடத்திலும் தயாதேவியை குறித்துதான் சம்போதனமாக அமைந்துள்ளது. ஆகையால் இந்த ஸ்தோத்திரம் சீனிவாசனை குறித்து பண்ணவில்லை, சீனிவாசனுடைய தயையை குறித்து தான் பண்ணி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். உலகத்தில் ஒரு இயற்கை குணம், இப்பொழுது தயை என்பது குணம், அந்த தயையை உடையவர் குணி. குணம் குணி என்றும் தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். சீனிவாசனுடைய தயையாக இருந்தாலும் தயை என்பது ஒரு குணமாக ஆகிவிட்டது. குணத்தை காட்டிலும் குணி என்பது வேறுபடுத்தி பார்க்க வேண்டியவர் குணியாக இருக்கின்றவர் சீனிவாசன். உலகத்தில் இருக்கின்ற இயற்கை என்னவென்றால் ஒரு மனுஷனை நல்லவன் கெட்டவன் என்று சொல்லக்கூடியது எதனால்? அவரிடத்தில் உள்ள இயல்பை கொண்டு, குணத்தை கொண்டு. சுவாமி கூறத்தாழ்வான் வரதராஜ பஞ்சாசத்தில் அருளி செய்கின்றார், குணாயத்தம் லோகே குணிஷு மதம் மங்கள பதம் விபரியஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதரபதே தத்வயி புனஹ குணா சத்ய ஜான பிரபதய உத த்வத்கததயா சுபீபூயம் யாதா இதி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாதி. லோகத்துல ஒருத்தன நல்லவன் கெட்டவன் என்று சொல்லுவது அவனிடத்தில் உள்ள குணத்தை கொண்டு. குணாயத்தம் லோகே குணிஷிகு மதம் மங்களபரம், அவன் தார்மிகன், தர்மத்தை செய்பவனாக இருந்தால், இரக்க குணம் உடையவனாக இருந்தால், தயாளுவாக இருந்தால், இப்படியெல்லாம் இருப்பவனை பார்த்து அவனுடைய குணத்தை கொண்டு அவனுக்கு ஏற்றத்தை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இது விபரீதமாக உள்ளது தேவப்பெருமானிடத்திலும். எம்பெருமானுக்காகவே ஏற்பட்டதாக சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ அனந்தத்துவம் முதலிய குணங்கள் இவை எல்லாம் எம்பெருமானை அடைந்து நிறம் பெறுகின்றன என்பதாக. சில பேர் பூஷணங்கள் அணிகலன்கள் அணிந்தார்களானால் அந்த அணிகலன்கள் அணிகலன்களால் பூஷணங்களால் அவர்களுக்கு பெருமை ஏற்படும். சில பேர் சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே அழகாக இருப்பவர்களுக்கு அவர்களை அடைந்து அந்த அணிகலன்கள் பெருமை பெறுகின்றன. அதே மாதிரியாகவே சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்வாதி குணங்கள் எம்பெருமானை அடைந்து அந்த தேவப்பெருமானை அடைந்து அவை பெருமை பெறுகின்றன. சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ குணங்களை உடையவனாக தேவப்பெருமாள் இருக்கின்றார் என்று தேவப்பெருமாளுக்கு அதனாலே குணங்களினாலே ஏற்றமில்லை என்பதாக அருளி செய்கின்றார். ஆனால் இங்கு ஒரு சுவாரஸ்யம் பார்க்க வேண்டும், அப்பேற்பட்ட சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ அனந்தத்வாதி குணங்களும் கூட தயை என்கிற குணத்தோட சேர்ந்துதான் நிறம் பெறுகின்றது, தரம் பெறுகின்றது. ஆகையால் அதற்கும் ஏற்றம் கொடுக்க, அவைகளுக்கும் ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற குணம் தயாகுணம். அந்த தயாகுணத்தை ஸ்தோத்திரம் பண்ணாலே குணியை
அந்த குணத்தை உடைய எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆகும் என்பதற்காக இங்கு தயாசதகத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். இதுவும் வேதம் காட்டிய வழிதான். வேதத்தில் என்ன சொல்லுகின்றது? ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாதி ஆனந்தாத்தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிசம்விசந்தீதி என்பதாக. ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குணம். அந்த குணமே பிரம்மம் என்று சொல்லுகிறது. குணமே பிரம்மம் என்று சொன்னால் குணம் பிரம்மமான அந்த குணத்தை உடையவன் பிரம்மம். ஆகையால் வேதம் காட்டிய வழியில் தயாசதகத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். அந்த குணத்தை இட்டு குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணாலே அதில் சுவாமியை சுவாமி எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். சில பொருட்கள் அதில் உள்ள குணங்களை கொண்டே விவகாரம் சொல்லப்படுகிறது. அந்த பொருட்களுக்கு சாதாரணமாக நாம் உப்பு என்று சொல்லுகின்றோம். உப்பு என்று சொன்னால் உப்பு என்கிறது ஒரு ரசம், ஒரு குணம். அந்த குணத்தை உடைய பொருளை நாம் உப்பு என்றே விவகாரம் சொல்லுகின்றோம். இனிப்பு என்று சொல்லுகின்றோம். இனிப்பு வழங்குகிறார்கள் என்றால் இனிப்பு என்பது ஒரு ரசம். அந்த இனிப்பே அந்த இனிப்பு ரசத்தையே மிகுதியாக உடைத்ததாக இருக்கின்ற ஒரு பொருளுக்கு இனிப்பு என்று பெயர் உள்ளது. அதே மாதிரியாக எம்பெருமான் தயா பரிதராக முழுக்க முழுக்க தயையினுடைய சுரூபமாகவே எழுந்தருளியுள்ளார். ஆகையால் அந்த எம்பெருமானை தயா என்று சொன்னால் அது குணத்தை மட்டும் சொல்லாது, அந்த குணத்தை உடைய குணி எம்பெருமானையும் சேர்த்துதான் சொல்லும் என்கிற எண்ணத்திலேயே சுவாமி தேசிகன் தயாசதகம் என்று இந்த ஸ்தோத்திரத்திற்கு பெயர் வைத்துள்ளார். அடுத்தது ஒரு கேள்வி வருகின்றது. எம்பெருமானை தயாபரிதர் முழுக்க முழுக்க தயையே சொரூபமாக உடையவர் என்று சொல்லுகின்றோம். வேதத்திற்கும் இதற்கும் ரொம்ப வித்தியாசம் வருகின்றதே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதற்கும் என்று ஒரு சந்தேகம். வேதத்தில் சொல்லுகிறது, பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்பதாக சொல்லுகிறது. அந்த எம்பெருமானை பார்த்து காற்று வாயு பகவான் பயப்படுகிறாராம். ஆகையால்தான் ஒரு இடத்தில் இல்லாமல் சலித்து கொண்டே இருக்கின்றாராம். பீஷோதேதி சூர்யஹா சூரியன் எம்பெருமானிடத்திலே பயந்து கொண்டுதான் இந்த தேசத்தில் இந்த மணி இந்த சமயத்தில் உதயமாக வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் உதயமாகிறது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அரை மணி கழிச்சு தான் நம்ம உதயமாகுமே என்று சொன்னால் அது கிடையாது. ஆகையால் எம்பெருமானுடைய நியமனம் இப்படி, அந்த நியமனத்தை நாம் தாண்டினோமானால் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு சூரியன் உதயமாகின்றான். பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்த காத்து சூரியன் மட்டுமல்ல அக்னி நெருப்பு இருக்கின்றது என்றால் நெருப்புக்கு ஒரு சுபாவம் சுடுவது என்பது. இந்த இயல்பை உடையவனாக இவன் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய கட்டளை. அதன் பிரகாரம்தான் அக்னி பகவான் அதை உடையவனாக எழுந்திருளியுள்ளான். இப்படி ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு தேவதையும் எம்பெருமானிடத்திலே பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்றார். இப்படி நடுக்கம் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் தயை இருக்குமா என்று ஒரு சந்தேகம் ஏற்படும். அதற்கு சொல்லுகின்றார், நாம் வேதத்தை ஸ்ருதியினுடைய பொருளை சொல்ல வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற பொருள் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை உபபிரம்மணம் அதனுடைய பொருளுக்கு ஒரு நிஷ்கர்ஷம் வரக்கூடியது ஸ்மிருதி இதிகாசம் புராணம் முதலியவைகள் அவைகளோடு சேர்த்து வச்சுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரீதியில் உபபிரம்மணம் பண்ணுகிறார். அவர்கள் அக்னி முதலிய தேவதைகள் பயப்படுகிறார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இத்தனை ஜந்துக்களிடத்திலே எம்பெருமானுக்கு இருக்கின்ற ஒரு தயையினாலே
அவர்களை நீங்கள் இந்தெந்த மாதிரி செயலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் எம்பெருமான் என்பதேயாகும். எம்பெருமானுடைய கட்டளைக்கு தாம் உட்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதில் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கே ஆச்சாரியன் ஒரு செயலை நமக்கு நியமனம் செய்கின்றார். அந்த நியமனம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் எல்லோரும் சொல்லுவோம், ஒரு பயத்தோடு அந்த காரியம் செய்யுங்கள் என்று சொல்கின்றோம். பயத்தோடு அந்த காரியத்தை செய்யுங்கள், ஆச்சாரிய நியமனத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு தாத்பரியம் அப்படியே பயப்பட வேணும். அந்த அந்த பயம்ன்ற சப்தத்துக்கே கொஞ்சம் வித்தியாசம். ரொம்பவும் கேர்ஃபுல்லா ரொம்ப ஜாக்கிரதையாக அதை அனவதானம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற அர்த்தத்தில்தான் அதை சொல்லுகிறார்கள். அதே மாதிரியாக பகவன் நியமனம் லோக ரக்ஷணார்த்தமாக இத்தனை ஜனங்களுக்கும் ரட்சணம் பண்ணுவதற்காக இவர்களுடைய வாழ்வுக்காக நம்மை இந்த செயலில் ஈடுபடுத்தி உள்ளார் என்பது. ஆகையால் இந்த செயலில் ஈடுபடுத்தி உள்ளமையினாலே இந்த செயலில் எந்த விதமான அனவதானமும் வராமல் நாம் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆச்சாரியன் பாகவதர்கள் ஒரு 1000 பேர் வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு சிலரை கூப்பிட்டு இந்த 1000 பாகவதர்களுக்கும் மகானசத்தில் திருமடப்பள்ளியில் நீங்கள் இருந்து அவர்கள் எல்லோருக்கும் பசியார போகும்படியாக ஒரு பிரசாதங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று நியமனம் பண்ணுகிறார். அப்பொழுது நியமனம் பண்ணும் பொழுது ஆச்சாரிய நியமனத்தை அனுசரித்து நாம் இந்த காரியத்தை செய்கின்றோம் என்கிற ஒரு எண்ணத்துடன் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இத்தனை பாகவதர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த பிரசாதம் விநியோகம் செய்ய போக விநியோகம் பண்ண போகிறது. அவர்களுடைய பசி ஆற வேண்டும். ஆகையால் ஆச்சாரியனுடைய நியமனம் அவர்களுடைய பசியார நாம் செய்ய வேண்டும் என்பது. அதை நாம் சிரசா ஏற்றுக்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேணும் என்று செய்கிறார்கள். இதையேதான் பயத்துடன் செய்வது என்று சொல்லுகிறோம். இதே நமக்கு மாத்திரம் நாம் தலையை செய்து கொண்டு சாப்பிடுவது என்றால் ஏதோ எப்படி இருக்கோ அதை பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்போம். அதே ரீதியில்தான் எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரிலே வாயு பகவான் முதலியவர்கள் தனது கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை சாத்வதமாக ஜாக்கிரதையாக செய்கின்றார்கள். அதைதான் பீஷாஸ்மா துவாதப்பவதே என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னோம். அதை இந்த விஷயத்தை சொல்லுகின்றது ஸ்மிருதி சொல்லுகின்றது. பிராணே சுவாமித்வம் ஔச்சித்யம் ஞாசாத்யாக சககாரிணா பிரதான ஹேதுஹு சுவாதந்திரிய விசிஷ்ட கருணா விபோகோ. ஒருத்தருக்கு ஒரு ரட்சணம் கிடைக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் எது என்று கேட்டால் எம்பெருமானுடைய சுவாதந்திரிய விசிஷ்டமாக சுதந்திரத்துடன் கூடியுள்ள கருணைதான் காரணம். எம்பெருமானுக்கு அவன் சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்திமானாகவும் இருந்தானாலும் அவனுக்கு சுவாமித்வம் என்பது ரொம்ப முக்கியமானது ரட்சணம் பண்ணுவதற்கு. ஏன்னா ரட்சணம் பண்ணுவதற்கு சக்தி வேணும் இல்லையோ. அந்த சக்தி இல்லாமல் எப்படி ரட்சணம் பண்ணுவது? என்னை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், நீ எனக்கு என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், நீ ஒரு 500,000 செலவழியறது, தேவர் அனுகிரகம் பண்ணணும்னு ஒருத்தரை பார்த்து கேட்டா, அவரே அன்றாடம் காட்சியாக இருந்தால் அவர் எப்படி அனுகிரகம் பண்ண முடியும், அவராலே அந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? அந்த மாதிரியாக இல்லாமல் சுவாமியினிடத்தில் எம்பெருமானிடத்தில் எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு சக்தி என்பது இருக்கின்றது. ஆகையால் சக்தி இருக்கிறது ஒரு உசிதம்தான். சுவாமித்வம் என்பது முக்கியம் ரட்சணம் பண்ணுவதற்கு. அதற்கடுத்ததாக நியாசாத்யாக சககாரிணகா என்பது சொல்லுகிறார். அந்த நியாசம் அவனிடத்தில் சரணாகதி பண்ணுவது முதலியவை எல்லாமே முக்கியமான காரணம் அல்ல, சககாரி காரணம்தான். ஆனால் இந்த நியாசம் என்ன பண்ணும்? எம்பெருமானை அனுகிரகம் செய்வதற்கு ஊக்குவிக்கும். ஆனால் முக்கியமாக அனுகிரகம் செய்வதற்கு ரட்சணத்திற்கு முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் எம்பெருமானுடைய சுதந்திரமான கருணைதான் என்பதாக. கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு என்பதாக அளவந்தார் அருளி செய்கின்றார். அந்த கிருபை உன்னுடைய கிருபையினாலதான், என்னிடத்துல இருக்கிற குணத்தினால
நான் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணிவிட்டேன் என்பதற்காக என்னை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது இல்லை. உன்னிடத்தில் இருக்கின்ற உன்னுடைய சுதந்திரமான கிருபையினால் மட்டுமே என்னை அனுகிரகம் பண்ணுவாயாக என்று ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி எம்பெருமானாரும் கேவலம் மதியையேவ தயையா என்பது. ஆகையால் கத்தியத்தில் சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய தயை, சுதந்திரமான தயைதான் ரக்ஷணத்திற்கு காரணம் என்று சொல்ல வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்தில் திருவேங்கடநாதனை ஸ்தோத்திரம் செய்யாமல் அந்த எம்பெருமானுடைய தய குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கின்றது. அந்த காரணம் என்னவென்று பார்க்க வேண்டும். ஆழ்வார் அனுபவிக்கின்றார் எம்பெருமானை. தானேயாகி நிறைந்து எல்லா உலகும் உயரும் தானேயாய், தானேயாகி தம்மை தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிருஞ்சோலை கோனேயாகி நின்றொழிந்தான் என்னை முற்றும் உயிருண்டேன். தன்னைத்தானே துதித்து என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அதே மாதிரியாக சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்தை அருளித்திருக்கின்றார். விஸ்ராணயன் மம விசேஷ விதாமம் அந்தர்வதீங்கிற மகிந்திர புராதிராஜா சவ்யஸ்தவ பிரிய தப்போதனோக்தம் எனக்கு உன்னை தோத்திரம் பண்ணுவதற்கு பெரியோர்களால் புகழக்கூடியதாக இருக்கின்ற ஒரு ஞானத்தை நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் தேவநாதனிடத்திலே பிரார்த்தனை பண்ற. எதற்காக இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நீ பிரார்த்திக்கின்றாய் என்று தேவநாதன் கேட்கின்றாரா? அதற்கு பதில் சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். எனக்காக வேண்டாம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ண மகர்ஷி வியாசருடைய வார்த்தை பொய்யாகாமல் இருப்பதற்காக நீ எனக்கு இந்த புத்தி விசேஷத்தை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றார். அப்படி என்னப்பா வியாசர் சொல்லிட்டே அப்படின்னு அதற்கு சொல்கிறார், கவ்யஸ்தவ பிரிய இதீவ தபோதனோக்தம் ஸ்தோதேஹிதவ்யா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், தவப்பிரியா ஸ்தோத்திரம் பண்ண சந்தோஷத்தை அடைந்து அனுகிரகம் செய்பவன் என்பது எல்லாம் வியாச பகவான் உனக்கு சகஸ்ரநாமத்தில் கொடுத்த பெயர். அதே சீரியல்ல, அதே தொடர்ச்சியில் உனக்கு ஸ்தோதா என்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது. ஸ்தோத்திரம் பண்ணுபவன் என்கிற பெயரும் இருக்கின்றது. அந்த ஸ்தோத்திரம் பண்ணுபவன் உனக்கு வியாசர் கொடுத்த பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் எனக்கு இந்த புத்தியும் ஞானத்தையும் கொடுத்து என்னிடத்தில் நீ அனுப்பிரவேசம் பண்ணி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக செய்து கொள் என்பதாக அந்த ஸ்லோகத்தின் பொருளை சொல்லலாம். அதே மாதிரியாக இந்த இடத்தில் திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணணும். திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணுபவர் யாரு? அதே திருவேங்கடமுடையார். அங்காவது தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு சுவாமி தேசிகன் எழுந்தருளியுள்ளார். அந்த சுவாமி தேசிகனுக்கு தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தேவநாதனே சுவாமி தேசிகனிடத்தில் அந்த பிரவிச உள்ளுக்குள் இருந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதில் அர்த்தம் உள்ளது. இங்கு திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணுபவரும் திருவேங்கடமுடையான். ஸ்தோத்திரத்தை அதாவது ஸ்தவ்யமாக ஸ்தோத்திரத்தில் யாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்றால் அதுவும் திருவேங்கடமுடையான் என்று சொன்னால் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்வதாக ஆகிறது. தன்னைத்தானே யார் ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மனிதர், அதாவது தற்புகழ்ச்சி சொல்பவர்களுக்கு இப்பொழுது உள்ள லோக ரீதியில் பார்த்தோமானால் அவர்களுக்கு சிறப்பு கிடையாது. ஆகையால் சுவாமி பார்த்தார், தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணி அதாவது சிறீனிவாசன் விஷயமாக ஸ்தோத்திரமாக இருந்தால் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்கிறார் என்று நினைத்து கொள்ளப் போகிறார்களே என்பதற்காக சிறீனிவாசனுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தில் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுவாமி வேறு,
திருவேங்கடமுடையான் வேறு அல்ல. அதே மாதிரியாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பு பத்து தசகங்கள், பத்து பத்து ஸ்லோகங்கள் ஒரு ஒரு விருத்தத்தில் அமைந்துள்ளது. அது மாத்திரமல்ல, பத்து விஷயங்கள் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பத்து பத்துகள் என்று சொல்லக்கூடிய நூறு பாசுரங்களிலும், ஒவ்வொரு நூறு பாசுரங்களிலும் ஒவ்வொரு விஷயத்தை அருளி செய்தது போல இங்கும் பத்து பத்து பாசுரங்களில் ஒவ்வொரு விஷயத்தை அருளி செய்துள்ளார் சுவாமி தேசிகன். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எப்படி ஏற்றம் பெற்றதாக இருக்கின்றதோ அதே மாதிரியாகத்தான் தயாசதமும், தயாசதகமும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீதூக்தியான தயாசதகமும் மிகவும் ஏற்றம் பெற்றதாக விளங்குகின்றது. நம்மாழ்வாருடைய ஸ்ரீதூக்திகளிலே பார்த்தோமானால் அதில் ஆறாவது தசகத்தில், ஆறாவது பத்தில், ஆறாவது நூறு அதில் எண்பது திருவேங்கடமுடையானிடத்தில் சரணமாக, அதாவது சரணாகதி பண்ணுகிறார். அதே மாதிரியாக தான் இங்கும் பார்த்தோமானால் ஆறாவது தசகத்தில் ஐம்பத்தொன்னிலேந்து ஆறாவதாக இருக்கின்ற அந்த பத்தில் தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். அதையேதான் மிருது ஹிருதயேதயே மிருதிதகா மகிதே மகிதே மிருத விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே விஷகிரி சார்வபௌம தயிதே மயிதே மகதீம் பௌக நிதே நிதேஹி பவமூல ஹராம் லஹரீம் என்கிற ஒரு ஸ்லோகத்தில் தேசிகன் அருளி செய்கின்றார். அந்த மாதிரியாக பத்து விஷயங்கள், பத்து விருத்தங்களில் முதலில் அனுட்டுப்பில் ஆரம்பிக்கின்றார். அடுத்தது பார்த்தோமானால் இதே மாதிரியாக இருக்கக்கூடிய பத்து விருத்தங்கள் படிப்படியாக படிப்படியாக மேல மேலே போய் ஒவ்வொரு விருத்தத்திற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட விருத்தங்களினாலே ஆச்சரியமாக அமைத்துள்ளார் சுவாமி தேசிகன். சுவாமி எப்பேற்பட்டவர், அவர் கவிதார்க்கிக சிம்மம். அந்த கவிதார்க்கிக சிம்மமாக இருக்கின்றபடியினால் நம்மை போல் எழுத்து எழுத்தாக அவர் சாதித்ததல்ல இந்த தயாசதகம் என்பது. சுவாமியினுடைய திருவாக்கில் இருந்து கடைசியில் சொல்லுகின்றார், நான் இதை சொல்லவில்லை, சீனிவாசனே என்னை சொல்லச் செய்தார் என்பதாக வேதாந்த தேசிகபதே வினிவேச பாலம் என்பதாக சுவாமி அருளி செய்கின்றார். அது தானாக சோக ஸ்லோகத்துவம் அபியாகத இது வததா என்பதாக சொல், சோகம் அதாவது வால்மீகி பகவான் அந்த ராமாயணம் மொத்தம் சொன்னார் என்றால் அதற்கு காரணம் ஒரு சோகம். ஆனால் வால்மீகி பகவானுடைய ஒரு சரடி, ஒரு தானாக வரக்கூடிய ஒரு ரீதி என்பது இவரிடத்திலும் இருக்கின்றது. அந்த வால்மீகி பகவான் எப்படியாக தான் செய்த ராமாயணத்தை எம்பெருமான் சாட்சாத் ராமனே அதை செவிசாய்ப்பதற்காக லவகுச்சர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ராமனுடைய சபையிலே சொல்ல வைத்தாரோ அதே மாதிரியாகவே சுவாமி தேசிகனும் ஒரு பெரிய ஒரு பரிஷத்தை கூட்டுகின்றார். அந்த பரிஷத்தை கூட்டி ஒரு பெரிய ஒரு சபையை கூட்டுகிறார். அந்த சபையை கூட்டி அந்த சபையில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்படியாக பண்ணுகின்றார். இது சுவாமியினுடைய ஸ்ரீதூக்தி. இந்த தயாசதகத்தை நாம் பார்த்தோமானால் நமக்கு ஏற்படுகிறது. சுவாமி ஒரு பெரிய சபையை கூட்டி அவற்றில் எல்லோரையும் எழுந்துள்ள பண்ணுகின்றார். யார் என்று கேட்டால் ஆச்சாரியர்கள், அனந்தகுருட விஸ்வக்சேனர் முதலியவர்கள், அது மட்டுமல்ல மகரிஷிகள், அது மட்டுமல்ல பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி, இப்படி எல்லோரையும் சேர்ந்து அந்த சபையில் எழுந்தருள பண்ணுகின்றார். ஒரு சபை நடத்த வேண்டும் என்றால் அது எந்த இடத்தில் அந்த சபையை நடத்துவது என்று ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எந்த இடத்தில் நடத்துவது என்று கேட்டால் இவர் பார்க்கின்றார், இந்த சபையை நடத்துவதற்கு திருவேங்கட மலையை காட்டிலும் சிறந்த இடம் வேறு ஒன்றும் இல்லை என்று தீர்மானம் செய்துவிட்டார். அதற்காகவே அந்த திருவேங்கட மலையையே, அந்த மலையையே சபை நடத்துவதற்கு இடமாக சுவாமி தேசிகன் செலக்ட் பண்ணி அந்த திருவேங்கட மலையிலே இந்த சபையை கூட்டி அவர் இந்த தாம்
சொல்லக்கூடிய இந்த தயாசத்தகத்தை அந்த சபையில் சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்றால் அந்த செய்வதற்கு கட்டளையிட்டது மட்டும், அதாவது ஒரு கட்டளை இருக்கின்றது அதற்காக இதை செய்கிறோம் என்று சொன்னால் யாரும் செய்ய மாட்டார்கள். அதற்கு என்ன பிரயோஜனம் உள்ளது, அந்த பிரயோஜனம் தெரியாமல் யாரும் எந்த காரியத்திலும் இழிய மாட்டார்கள். வேதமே இதைத்தான் பண்ணுகிறது. ஜோதிஷ்டமேன சொர்க்க காமோ எஜேதா என்பதாக சொல்லுகிறது. அதாவது பலத்தை சொன்னாதான் அந்த காரியத்துல ஈடுபடுவார்கள். ஜோதிஷ்டம் வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னா, யாகம் பண்ணணும்னு சொன்னா யாகம் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. அப்ப சொர்க்க காமோ எஜேதா, யாருக்கெல்லாம் சொர்க்கம் போகணும்னு ஆசையா இருக்கோ அவள்லாம் யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப எனக்கு சொர்க்கம் போகணும்னு ஆசையா இருக்கு, அதில் நான் யாகம் பண்றேன்னு ஆரம்பிப்போம். அதே மாதிரியாக தான் ஒரு கிரந்தத்தை எம்பெருமான் யாராவது செய்தார்கள் ஆனால் அதற்கு ஒரு பலன் இருக்கணும். ஆனா சாதாரணமாக பலஸ்ருதி என்பது கடைசியில் தான் சொல்லுவார்கள். அந்த கடைசியில் இருக்கிற பலஸ்ருதி சொல்ற வரைக்கும் இது மொத்தம் வாசி வைப்பார் தான். 101வது ஸ்லோகத்துல 108வது ஸ்லோகத்துல தான் பலஸ்ருதி வரப்போறது. அது வரைக்கும் இருந்தான்னா 108 ஸ்லோகம் வாசிக்கிறதுக்கு பிரவருத்தியே வராது போயிடுமே, அந்த வாசிக்கணும்ன்ற எண்ணமே வராது போயிடுமே. அதுக்காக தான் இந்த, அதாவது முதல் ஸ்லோகத்திலேயே இதனுடைய ஏற்றத்தையும் ஒரு மறைப்பொருளாக சொல்லுவது என்பது வழக்கத்தில் உள்ளது. அதே மாதிரியாக இந்த தயாசதகம் என்பது பார்த்தோமானால் இதற்கு உண்டான ஏற்றம் என்ன தெரிய வேண்டும். 4 விஷயம் முக்கியமாக இதுல விஷய வைலட்சண்யம், வக்திரு வைலட்சண்யம் என்பதாக சொல்லுவார்கள். விஷய வைலட்சண்யம், இந்த தயாசதகத்தில் உள்ள விஷய வைலட்சண்யம் என்றால் பிரபத்யே என்று ஆரக்கக்கூடிய சரணாகதி. அந்த சரணாகதிக்கு காரணமாக இருக்கின்ற எம்பெருமானுடைய நிருகேத்துக்குமான, எந்த விதமான காரணமும் இல்லாமல் நிருகேத்துக்குமாக இருந்திருக்கிற, சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்ற தயை, அந்த தயை பற்றிய விஷயம், அந்த தயையுடைய குணியாக இருக்கின்ற திவ்ய தம்பதிகள் ஸ்ரீனிவாசனை பற்றிய விஷயம், இதை காட்டிலும் ஏற்றமுடையது வேறொரு விஷயம் உண்டா? ஆகையால் விஷயத்தில் ஏற்றம் உள்ளது. வக்திரு வைலட்சண்யம் என்று சொல்லுவார்கள், விஷயம் ஏற்றதாக இருந்ததாக இருந்த கூட அதை சொல்லுபவர்கள் என்று பார்க்க வேண்டும். அதில் சாட்சாத் சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் வேறு, திருவேங்கடமுடையான் வேறு அல்ல. சாட்சாத் திருவேங்கடமுடையானே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி அந்த தயையை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆகையால் இது வக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் என்று சொல்ல வேண்டும். இந்த தயாசதகத்தினுடைய வைலட்சண்யம் விசேஷம் என்னவென்றால், படிப்படியாக இது கேட்பதற்கு சுவாதுதனமாக, கேட்பதற்கு இனிமையாக, அர்த்தங்கள் பல வேதாந்த அர்த்தங்கள் பொதிந்ததாக, எல்லோரையும் உய்விப்பதாக அமைந்துள்ளது. அது எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமானது பலன். இந்த தயாசதகத்தினுடைய பலன் இம்மை மறுமை, ஐகிகமான சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசா ஆஸ்தே யஜமானோசௌ ஆயுராசா ஆஸ்தே என்பதாக, நாம் எம்பெருமானையே சரணமாக பற்றினோம் என்றால் நாம் இருக்கும் காலத்தில் ஆனுஷங்கிக்குமான பலன் என்று சொல்லக்கூடிய ஆயுசு இங்கு மிக சிறப்புடன் இருப்பது, பசுபுத்திராதிகள் போன்ற எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்பதாக வேதம் சொல்லுகின்றது. அதே மாதிரியாக இந்த தயாசதகத்தை நாம் எம்பெருமானுக்கு பிரீத்திகரமாக இருப்பதற்காக அனுசந்தானம் பண்ணோமானால் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எம்பெருமான் ஆனுஷங்கிக்குமாக அவரே அனுகிரகிப்பார் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அப்படி எல்லா விதமான வைலட்சண்யங்களையும் உடைய இந்த தயாசதகத்தை நாம் அதனுடைய உபோத்காத ரூபமாக இன்றைய தினம் பார்த்தோம். நாளையில் இருந்து இந்த தயாசதகத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சுவாமி தேசிகன் சென்ற வழியில் அதற்கு எத்தனையோ பூர்வாச்சாரியர்கள் எத்தனையோ வியாக்கியானங்கள் செய்துள்ளார்கள். அந்த பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானம் எவ்வாறு செய்து அமைந்துள்ளதோ அதே ரீதியில் நான் எதுவும் புதுசாக சொல்லப்போவதில்லை. அப்படி நாம் இந்த சுவாமியினுடைய சீதூக்தியை அனுபவிப்பதற்கு அந்த சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். அந்த திருவேங்கடமுடையானும் சுவாமி தேசிகனும் தான் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
அந்த திருவேங்கடமுடையானிடத்திலும் சுவாமி தேசிகனிடத்திலும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பிரணாமத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகான்.